ஆனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்திருக்கும். கஷ்டம் வந்தோடனே ஓர் இடத்துக்காக போயிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு விஷயம் அவங்க இடத்துக்கு போகும்போது அவருடைய கஷ்டம் நீங்கும் போது, ஆகா இதுதான் என்னுடைய கஷ்டத்தை நீக்குச்சு, இது இறைவன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இந்த திருக்குறானை நீங்க எங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, அதிகமாக இறைவன் வந்து சிந்தனைகளை தூண்டியிருப்பான். அறிவை தான் அல்லாஹ் இறைவன் வந்து முற்படுத்துவான். அதுக்கு உதாரணம் நிறைய இடங்கள் இருக்கு. சில வசனங்களை நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீ இறைவனை அறியும் போது நீ அறிவை கொண்டு தான் அறிய முடியும். இன்னைக்கு வந்து பல மக்கள் இந்த இந்த விஷயம் இந்த அடிப்படை கேள்வியை தனக்குள்ள கேட்டாலே போதும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅல ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅல ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅல ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். புகழ் அனைத்தும் அனைத்து அகிலங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழி நடந்த சத்திய சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஏனையோர்கள் அனைவர்களின் மீதும் ஏற்படட்டுமாக. இறைவனை அறிந்து கொள்ளும் முறை, இறைவனை அறிந்து கொள்வது என்பது உணர்வுகளால் நாம் அறிந்து கொள்வது சரியா, இல்லை நாம் அறிவால் இறைவனை அறிந்து கொள்வது சரியா? எப்படி இறைவனை நாம் அறிந்து கொள்வது? நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், பொதுவாக நாடுன்னு இல்லை இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இறைவனை இந்த இரண்டு முறைகளில் தான் பெரும்பாலும் அறிவோம். அதில் பெரும்பான்மையான மக்கள் அறிவதை நம்ம பார்க்கும்போது உணர்வுகளால் தான் அறிகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த இறைவனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. இறைவனை வணங்குவது என்பதும் இறைவனை அறிவது என்பதும் ஒரு சாதாரண விஷயமாக தெரிவது என்பது அந்த மக்களுக்கு அதை சாதாரண விஷயமாக காட்டுவது தான். பெரும்பான்மையான மக்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தாய் தந்தை வந்து இதை இறைவன்னு சொன்னாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூ இதுதாப்பா நம்மளை இவ்வளோ நாள் காப்பாத்துச்சு, இதுதான் இவ்வளோ நாளாக நமக்கு உணவளிக்குது, உடனே அவங்க அதை இறைவனை நம்பிடுவாங்க. சிறு வயதுலேருந்தே பக்தியோடைய அதுமேலேயே வளர்ந்துருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இறை பக்தி இருக்காது, அவங்க வந்து பெருசாக அதில் கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருக்கும். கஷ்டம் வந்தோடனே ஓர் இடத்துக்காக போயிருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவருடைய கஷ்டம் நீங்கும் போது, ஆகா இதுதான் என்னுடைய கஷ்டத்தை நீக்குச்சு, இது இறைவன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த ஒரு முடிவுக்கு வருவதனால தான் இறைவனுடைய விஷயங்கள் என்பது ரொம்ப சின்னதாக காட்டப்படுது. அதனுடைய இறைவனை அறிவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை, சாதாரண ஒரு விஷயம், நாங்கள் கேட்குறது கஷ்டப்படும் போது நமக்கு உதவுபவன் தான் இறைவன் என்ற அந்த ஒரு நிலையிலேயே முடிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாவங்கள் இருக்கு இல்லையா, தவறுகள் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று உணர்வுகளால் செய்கிற தவறு, எமோஷனலால் நம்ம செய்கிற தவறு. இன்னொன்று அறிவால் செய்கிற தவறு. எமோஷ்னலாக செய்யக்கூடிய தவறு என்பது அது மனிதனுக்கு தவறுன்னு தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல போகிறோன்னா, மது குடிக்கிறது, விபச்சாரம் செய்வது, இதையெல்லாம் வந்து ஒரு இறை தூதர் வந்து சொல்லி தான் எனக்கு தவறுன்னு தெரியணுமான்னு கேட்டால் கிடையாது. அதற்கான தண்டனைகள் வேணால் சட்டங்களாக வந்திருக்கலாம், ஆனால் மனித இயல்புலேயே விபச்சாரம் என்பது தவறு, அவன் செஞ்சவனாக இருந்தாலுமே அதை செய்யக்கூடியவர்களுக்குமே செய்த பிறகு இது தவறுங்கிற உணர்வு அவர்களுக்கு இருக்கும், அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா அதை சரியான ஒரு காரணத்தை சொல்லி அறிவான காரணத்தை சொல்ல பார்ப்பாங்க. சிகரெட் அடிக்கிறது தவறுங்கிறது தெரியும், ஆனால் அதை சரியாக சரின்னு நிரூபிக்கிறதுக்கு அறிவுபூர்வமான வாதத்தை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ இது வந்து உணர்வுகளால் செய்யப்படக்கூடிய தவறு, இச்சைகளால் செய்யப்படக்கூடிய ஒரு தவறு, இதை மனிதன் விளங்குவான். அறிவால் செய்யப்படக்கூடிய தவறு என்பதை மனிதன் உணர மாட்டான். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இறைவனை அறிவது. அவன் இறைவனை எப்படி அறியிறான், இறைவனை எப்படி வணங்குறான், மன இச்சைகளால் இறைவனை வணங்குறானாங்கிறது ரெண்டாவது புறம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு தெரியும், இஸ்லாத்தில் பெரிய கஷ்டங்கள் கிடையாது இறைவனை வணங்குவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி வச்சுருக்கிறான். பிற மதங்களை பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்குவதற்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
கஷ்டப்பட்டு ஒரு பயணம் செஞ்சு போவாங்க, உடம்ப காயப்படுத்திப்பாங்க, தான் சம்பாதிச்ச செல்வத்தெல்லாம் மொத்தமாக போய் கொட்டுவாங்க. இதெல்லாம் அவன் மனம் விரும்புமான்னு கேட்டால் மனம் விரும்பாது, ஆனால் அவன் செய்வான். ஏன் அப்படின்னா அவன் அறிவு ரீதியாக இது இறைவன்னு நம்புகிறான், அறிவு ரீதியாக இது உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் நம்புறதுனால அது வந்து தவறு என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படாது. அதனால தான் இறைவன் இறை தூதர்களை பிரதானமாக அனுப்பியது, வேதத்தை பிரதானமாக அல்லாஹ் எதற்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் இந்த அறிவு சார்ந்த பாவத்தை நீக்குவதற்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க, முதல் சில ஆண்டுகள் வந்து இறைவனை பற்றி மட்டுமே வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கும், பின்னாடி தான் வாழ்வாதாரங்கள் வாழ்க்கை இதை பற்றி வசனங்கள் வந்திருக்கும், எப்படி வாழணும், எது தவறு, என்ன தண்டனைங்கிறது. என்ன அப்படின்னா அறிவு ரீதியாக செய்யப்படக்கூடிய இந்த தவறை, இறைவனை வணங்குவது என்பது இறைவனை அறிவது என்பதை மக்கள் வந்து இதுதான் இறைவன் புரிஞ்சுக்கிட்டனால அது தவறுங்கிற உணர்வு இல்லாதனால அவங்க அதை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. ஸோ அவர்களை நம்ம வந்து அதை விட்டு வெளியே கொண்டு வர்றதற்காக இறைவன் எடுத்த வழிமுறை என்னது, இறை தூதரும் வேதங்களையும் அல்லாஹ் கொடுக்குறது. இந்த திருக்குர்ஆனை நீங்கள் எங்கேயே எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, அதிகமாக இறைவன் வந்து சிந்தனைகளை தூண்டியிருப்பான், அறிவை தான் அல்லாஹ் இறைவன் வந்து முற்படுத்துவான். அதுக்கு உதாரணம் நிறையா இடங்கள் இருக்குது, சில வசனங்களை நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சூரா நஹல் 16வது அத்தியாயத்தில் 12லேருந்து 18 வர, அதை தாண்டியும் போகும், 12லேருந்து 18 வரைக்கும் இறைவன் சொல்வதை நீங்கள் கேளுங்க. எவ்வளவு ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து எப்படி ஒரு பையனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்களோ அப்படி இறைவன் சிந்தனையை தூண்டுவான். அதில் இறைவன் சொல்கிறான், இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான்னா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலை, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வசப்படுத்தி கொடுத்துருக்குறான். இப்போ நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மனிதனுடைய அந்த இயல்பும் இந்த சூரியனும் சந்திரனை ஒத்துத்தான் இருக்கும், இது ரெண்டும் இயங்கலைன்னு சொன்னால் இங்கே வாழ முடியாது யாரும். ஸோ அதை இறைவன் வந்து அதை சொல்கிறான், நிச்சயமாக இதிலும் ஆய்ந்து அறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு அத்தாட்சி இருக்கின்றன. இறை முடிக்கும் போது என்ன எல்லாம் சொல்கிறான், ஆய்ந்து அறியக்கூடியவர்கள் யார் வந்து ஆய்ந்து இதை புரிஞ்சு சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தாட்சி இருக்குது. அப்போ அடுத்த எல்லாம் சொல்லும்போது, இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்களுடைய செடி கொடிகள் பிராணிகள் பறவைகள் போன்றவையுமாகும், நிச்சயமாக இதில் அல்லாவின் அருட்கொடைகளை நன்றியுடன் நினைவு கூறும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறான், இதெல்லாம் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. இன்றைக்கி நம்ம எப்படி திருப்பப்பட்டுட்டோன்னு சொன்னால், நான் பணம் இருந்தால் நான் வாழ்ந்துடலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த பூமியில் மழை பெய்யலைன்னு சொன்னால் இந்த மனித சமுதாயம் வாழ முடியாது. இதையெல்லாம் இந்த உலகம் வந்து நம்மளை திருப்பிடும், நம்ம வந்து சிந்திக்க விடாது. இந்த சிந்தனையை தூண்டி இறைவனை உணர்வதற்குத்தான் இறைவன் வந்து இறை தூதர்களையும் வேதங்களையும் கொடுத்துருக்கிறான். இப்போ அடுத்து இறைவன் சொல்லும்போது கடல்லிருந்து, கடலை பற்றி இறைவன் சொல்கிறான், உங்கள் கடல்லேருந்து நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்றீங்க, அதிலிருந்து ஆபரணங்களை எடுக்கிறீங்க, கப்பலில் போகிறீங்க, அவனுடைய அருளை தேடி இங்கே கிடைக்காத ஒரு விஷயத்தை இன்னொரு நாட்டில் இறைவன் வச்சுருப்பான், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்றும் விளையும், அதை நீங்கள் தேடி எடுப்பதற்கு கப்பலில் போகிறீங்க, இதை பற்றி நீங்கள் சிந்திங்கன்னு இறைவன் சொல்கிறான். பூமி அசையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மலைகளை கொடுத்துருக்குறேன், இது எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்குறோம், இதையெல்லாம் இறைவன் சிந்திக்க சொல்கிறான். இந்த மலை இருக்கலப்பா, ஏன் இந்த மலை இருக்குது, எதுக்காக இந்த மலை இந்த பூமிக்கு தேவை, எனக்கு எதுக்கு இந்த மலை, இந்த மலைக்கு எனக்கு என்ன தொடர்பு, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு என்ன தொடர்பு, இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எனக்கு என்ன தொடர்பு, இதையெல்லாம் உணர்வாக இறைவன் சொல்கிறானா அறிவாக சொல்கிறானா, அறிவு வச்சு தான் இறைவன் சொல்கிறான். ஏன் அப்படின்னா படைத்தவனுக்கு தெரியும் நீ இறைவனை எப்படி அறிய முடியும், உணர்வுகளால் அறிவில்லாத உணர்வுகளால் நீ இறைவனை அறிய முடியாது, அப்படி தான் உன்னை நல்லா படைச்சிருக்கிறான், அப்படி தான் இறைவன் உன்னை படைச்சிருக்கிறான், சரிங்களா. இப்போ அடுத்து இறைவன் அது போல் வரிசையாக சில வசனங்களெல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கும்போது இறைவன் சொல்கிறான், அனைத்தையும் படைக்கிறானே அவன், எதையும் படைக்காத நீங்கள் வணங்குபவை போலாவானா, நீங்கள் இதையேனும் சிந்திக்க வேண்டாமா. சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது வேற, ஒரு படிக்காத ஸ்டூடெண்ட்டு ஒரு மக்குக்கு ஒன்றுமே புரியாதவனுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லையா, அதை அந்த டீச்சரை நம்ம புகழுவோம் ரொம்ப பொறுமையாளி அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ ஒரு கீழே இறங்கி ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறான்.
ஆனா அந்த இறைவன் தேவையற்றவன், அதை நம்ம வழங்கணும். இதெல்லாம் சொல்லணும்னா அவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இறைவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்ன அப்படின்னா, நீ அறிவால் தான் இறைவனை அறிய முடியும். உன்ன இந்த மனிதனை அனைத்து படைப்புகளையும் விட்டு நான் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறது எதில், அறிவில். இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து வானவர்கள் சொல்லும்போது எதிராக பேசியுமே இறைவன் சொல்லி அனைத்தையும் சொல்லி கொடுத்து எல்லோருக்கும் முன்னோடியும் சொல்ல வைத்து ஆதமுக்கு அல்லாஹ் சுஜூத் செய்ய வைத்தான் அந்த அறிவின் காரணமாக. ஸோ நீ இறைவனை அறியும் போது நீ அறிவை கொண்டு தான் அறிய முடியும். இன்னைக்கு வந்து பல மக்கள் இந்த இந்த விஷயம் இந்த அடிப்படை கேள்வியை தனக்குள்ளே கேட்டாலே போதும், இப்போ நான் வணங்குற இறைவனை வந்து நான் அறிவால் அறிஞ்சிருக்கிறேனா, நான் எப்படி இதை இறைவன் ஏற்றுக்கிட்டேன், உணர்வால் ஏற்றுக்கிட்டேனா அறிவால் ஏற்றுக்கிட்டேனா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியை கேளுங்க. நீங்கள் இறைவனை தேட ஆரம்பிச்சிருவீங்க. நான் அறிவால் தான் ஏற்றுக்கிட்டேன்னு ஒருத்தர் உறுதியாக சொன்னார்னா அவர் அதை வந்து நிரூபிக்கணும், அதை ப்ரூவ் பண்ணணும் இது உண்மையாகவே இறைவன். அது அவரால் முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் சத்தியம் அப்படின்னா அது ஒன்று தான், இறைவன் என்பதன் ஒருவன் தான். இறை வேதங்கள் என்பது அந்த இறைவன் பேசுனது தான் இறைவேதம். வேறு எதையுமே உங்களால் இறைவன் என்றோ இறைவேதம் என்றோ ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு மனிதர்களாகிய நாம் வந்து இறைவனை ஃபஸ்ட்டு அறிவதற்கான வழிகளை தேடணும். நான் எப்படி அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு இந்த இறைவன் நான் வணங்கக்கூடிய இறைவன் யார் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் எந்த இடத்துல இதை நான் இறைவனாக நான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணர்வில் தான் நினச்சிருப்பீங்க. இந்த திருக்குறானை நீங்கள் எங்கே எடுத்து பாருங்கள், ஒரு வசனம் கூட நீ இந்த இடத்துக்கு போ உனக்கு இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுங்க இருக்காது. அதனால யாராவது இறைவனை இந்த வேதம் வந்து இறைவன் வந்து இறைவேதம்னு ப்ரூவ் பண்ணுதா, கிடையாது. இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து நான் இந்த மாதிரி பள்ளியாசலுக்கு போனேன், எனக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்துருச்சு அதனால நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். யார் எல்லாருக்கும் வந்த விதம் வேறையாக இருக்கும், ஆனால் எல்லாருடைய பதில் என்ன இருக்கும், நான் சிந்தித்தேன். எல்லாருடைய பதில் என்ன இருக்கும், நான் சிந்தித்தேன், என்னுடைய சிந்தனையை இந்த குர்ஆன் வந்து தூண்டுச்சு. அப்போ நீங்கள் இறைவனை அறிவதற்கான வழிகளை ஃபஸ்ட்டு நீங்கள் அறியணும். யாராவது ஒருத்தர் வந்து இப்போ நான் வந்து இறைவனை வணங்குறப்பா இது வந்து எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டப்போ இந்த இடத்துக்கு போனேன் கஷ்டம் நீங்கிருச்சு அதனால் நான் வந்து இதை இறைவனை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் வணங்குறது இறைவனா இல்லையா, அப்போ நான் இந்த இறைவன் எப்படி நான் வந்து முற்படுத்துறது. ஏன்னா இறைவனுடைய விஷயங்களை ரொம்ப கீழ் நோக்கி நம்ம பார்த்துட்டோம். எல்லா விஷயங்களுக்கும் அறிவை முற்படுத்தியிருக்கிறோம், எல்லா விஷயங்களுக்கும். ஒரு சட்டை எடுக்கிறதுல இருந்து, ஒரு வீட்டில் ஒரு ஜாமான் வாங்குறதுலேருந்து, திருமணம் முடிக்கும் வரைக்கும். ஒரு பெண் அழகாக இருந்தால் டக்குன்னு போய் திருமணம் முடிச்சிருமா, கிடையாது. உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த பெண்ணு சரியானவளா அதை கொண்டு நீங்கள் விசாரிக்கிறீங்க. ஒரு ஆணை திருமணம் முடிக்கணும்னா விசாரிக்கிறீங்க, ஒரு பையனை ஸ்கூலில் சேர்க்கணும்னா விசாரிக்கிறீங்க. ஆனால் இறைவனை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் விசாரிக்க தயாராக இல்லை, எங்களுடைய உணர்வுகளை வச்சு நாங்கள் வந்து நாங்கள் வந்து இதை இறைவன் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் தவறான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ இறைவனை அறிவதற்கு நீங்கள் அறிவை முற்படுத்தி உங்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த குர்ஆனை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இறைவனை அறிந்து கொள்வதற்கான வழிகளை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்துவான் இன்ஷாலா. ஸோ அதனால் இறைவனை அறியக்கூடிய வழிகளை முதலில் நீங்கள் அறிஞ்சு உங்களுக்குள்ளேயே கேள்வியை கேட்டு இறைவனை தேடக்கூடிய பாதையில் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் வாங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானாக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.